ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன செருப்பால் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்ப்னெயில் எப்படி மேக் பண்ணுறது, ஒன்று சீசன் தம்ப்னெயில் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ லைக் ஹாரி ஸ்கேரு, ஏஜேஜிஃபி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் எப்படி ஒன்று சீசன் தம்ப்னெயில் ரெடி பண்ணுறாங்கன்னு அதை பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது 500 அடிச்சுன்னு இந்த மாதம்னு சொல்லிட்டு, அதேமாதிரி கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, புது சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் வந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 65 சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 65 சப்ஸ்கிரைபர் தான். எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ள 500 அடிக்கணும். 500 நீங்கள் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, லைவ் தாங்க, கன்ஃபார்மாக நான் வாக்கு கொடுக்குறேங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் லைவ். லைவ் வந்து நீ என்னத்தை கிளிக்க போகிற, கண்டென்ட் வீடியோலேயே உன் வாய்ஸை கேட்க கேவலமாக இருக்குது, லைவில் வந்தேன்னா கொடூரமாக இருக்கும்டா, நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனாலும் லைவில் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணலாம், டீம் கோட்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் கூட ரூம் மேட்ச்லாம் நானே கிரியேட் பண்ணுற ரூம் ஜாலியாக மஜா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி தமிழ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குரோம்குள்ளே போயாச்சு. குரோம்குள்ளே போயிட்டு நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சர்ச் பண்ணுங்கள் விஎஸ் பேக்ரவுண்ட் ஃபார் தம்ப்னெயில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இத்தனை இமேஜஸ் வந்துடும். நீங்கள் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வரும், நிறைய வந்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் இருந்து தான் எடுத்து தம்ப்னெயில் வைக்கிறாங்க, நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே நிறைய யூடியூபர்ஸு. அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரெண்டாவதுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா போதும், டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தா போதும், டவுன்லோட் ஆகிடும். ஒரே செகண்ட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் ஸ்டேட்டாக பிக்சல் ஆப்க்கு வந்துருங்க. பிக்சல் ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது அந்த ஃப்ரான்ஸுக்கான லிங்க்கு. அதை டவுன்லோட் பண்ணி ஃபைல்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் அதாவது ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்சல் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக மூணாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிஎல்பி ஃபைல்னு இருக்கும். அதை கொடுத்துனா எனக்கு இப்படி தான் வரும், ஏன்னா நான் ஏற்கனவே இதை அட்டாச் பண்ணியிருக்கலாம், அதனால் இப்படி வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி வரும்னு இப்படி தான் காட்டுறேன் பாருங்க, அது இப்படி தான் வரும். அதில் வந்து லெஃப்ட் சைடில் மேலே ஆரம்பம் இருக்கும், அதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஆண்ட்ராய்டு அந்த டவுன்லோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் டவுன்லோடுக்குள்ளே போயிடுங்க. டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு வந்து தம்ப்னெயில்ஸ் தம்ப்னெயில் பேக் பை சும்மா இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிக்சல் லேப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து கீழே பேக் பட்டன் இருக்கும், பேக் பட்டன் கொடுத்துருங்க, அவள் தான் இது வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு செலக்ஷன் பண்ணிங்கன்னா அதை அதை வந்து டிக் கொடு, அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அழுத்துங்க. அதை அழுத்திட்டு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு ரெண்டு டப்பா மாதிரி இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ப்ளூ கலரில் கீழே மாரி கோடு மாரி இருக்கும், அங்கே வந்து லாக் பட்டன் அழுத்துருங்க. லாக் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் செலக்ட் பண்ண தவிர மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் டெலிட்டாக கொடுத்துட்டு வாங்க. ஆனால் அந்த பார்த்துக்கோங்க, நீங்கள் லாக் பட்டன் கொடுத்து வச்ச அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க. இப்போ லாக் பட்டன் அண்ட் வந்துச்சு, நான் அதை டெலிட் பண்ணல, மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு திருப்பி அந்த லாக்கை எடுத்து விட்ருங்க. லாக் எடுத்து விட்டால் தான் எடிட் பண்ணி, லாக் எடுத்து விட்டு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வரகிறதுக்கு அழுத்துனீங்க பார்த்தீங்களா பட்டனு, அதே இதை அழுத்தி போக வச்சுங்க. போக வச்சோடனே நியூ டெக்ஸ்ட் ரெண்டு வாட்டி கொடுத்தா டைப் பண்ணுற மாதிரி வரணும்னு எல்லாருக்கும் தெரியும். டைப் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் சேனல் பேர் நான் சும்மா உதாரணத்துக்கு விபி உல் போயிட்டு பண்ணுறேன், உங்களோட சேனல் பேர் என்ன ஓ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக நம்ம எழுதுக்கோம் பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதேமாதிரி ரெண்டு பாக்ஸ் மாரி, அதை கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை டிரான்ஸ்பரண்ட்டை கொடுத்துருங்க. டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்ட உடனே மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஷேர் பட்டன் மாரி இருக்கும், அதை கொடுத்து ரைட் சைடில் ஷேர்னு ஒரு பச்சை கலரில் இருக்கும், அந்த ஷேர் பட்டனை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ இமேஜ் சேவ்டுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இமேஜ் சேவ்னா செகண்ட் என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த அன்டோன் ஒரு ஆப்ஷன் எல்லாம் தெரியும், அதை கொடுத்தா நம்ம ஏற்கனவே பண்ணதெல்லாம் வரும். எல்லாம் இப்போ இதை ஏற்க அதை கொடுத்துட்டே வாங்க, நம்ம ஏற்கனவே டெலிட் பண்ணதெல்லாம் திருப்பி லைனாக வரும். இப்போ அதை கொடுத்துட்டே வந்துட்டு இது எதுக்குலாம் கொடுத்து சொல்கிற பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும்ல, அதுக்காக இப்போ பழையபடி வந்துடும். இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பழையபடி வந்துட்ட பிறகு இப்போ புதுசாக வேறு ஒரு கலரில் டெக்ஸ்ட் பாருங்கள், ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தா நல்லா இருக்காது, வேறு வேறு கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ப்ளூ கலர் லைன் மாரி இருக்கும், அதில் வந்து போட்டு போட்டு விட்ருங்க. லாக் பட்டன் கொடுத்துட்டு லாக் பட்டனை கொடுத்தது தவிர மிச்சம் எல்லா அதை இதையும் டெலிட் பண்ணி விட்ருங்க. எல்லா ஃப்ரான்ஸையும் டெலிட் பண்ணி கொடுத்துங்க, லாக் போட்ட ஃப்ரண்ட் தவிர மிச்சம் எல்லா ஃப்ரான்ஸையும் டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நீங்கள் போட்ட லாக் வந்து திருப்பி அடுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு பிறகு அந்த பட்டன் கொடுத்து வச்சுருங்க. வந்துட்ட பிறகு என்ன பண்ணி திருப்பி டபுள் டபுள் கிளிக் கொடுத்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்க. இப்போ எனிமி ஆப்போனன்ட் பேர் வந்து டைப் பண்ணிங்க, ஆப்போனன்ட் பேர் எந்த யூடியூபரோ அவங்க பேர் டைப் பண்ணி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஹரிஸ்கார் பேரை போட்டிருக்கேன். ஹரிஸ்கார் பேர் போட்டவுடனே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் கீழே அந்த மூணாவது கொடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் மேலே ஷேர்னு இருக்கும், அதை வந்து ஷேர் கொடுத்து டவுன் பண்ணுங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து வீடியோ உங்களுக்கு ஸ்பீடாக வரும், ஏன்னா இது இது நான் பொறுமையாக இதே இது சொல்லிட்டு போனால் உங்களுக்கு பேசிக்கை சொல்லிட்டேன். இதே
இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு எல்லாத்தையும் திருப்பி அந்த அண்டோ பட்டன் அந்த மேலே அந்த பட்டன் மாரி இருக்கும் பாருங்கள் ஹேர் ஒரு மாதிரி ரைட் கார்னர் மாதிரி அந்த அண்டோ பட்டன் கொடுத்து கொடுத்து திருப்பி நம்ம டில் பண்ணதெல்லாம் திருப்பி வர வச்சு திருப்பி உங்களுக்கு வேறு என்ன கலர் பிடிச்சிக்கோ நான் ரெட்டு கொடுக்குறேன் திருப்பி ரெட்டு கொடுத்துட்டா அதில் அந்த மூணு ப்ளூ கலரில் காட்டும் அது வந்து லாக் போட்டு வச்சு ரெட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் டெல்லி பண்ணுறேன் ரெட் கலர் தவிர மிச்சம் எல்லாத்தையும் டெல்லி பண்ணி திருப்பி டபுள் டாப் கொடுத்து இதுக்கு மேலே ஸ்பீடாக தான் வரும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் M10 கிங்கு MP40 கிங்கு M1 இப்போ நான் உதாரணத்துக்கு M1 887 கிங்கு வந்து என் பேருக்கு கீழே இதை போட்டுருவேன் ஒன்றும் இதுக்கப்புறம் வந்து M1014 கிங் போடுவேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்கார் அவர் அவரோட கீழே சும்மா போடுவேன் உதாரணத்துக்கு அதை வழக்கம் போல் நம்ம இதை கொடுத்துட்டு அந்த ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நீங்கள் ரொட்டேஷனாக திருப்பி திருப்பி எல்லா இதுக்கும் ஒரு ஒரு வேர்டுக்கும் பண்ணி வச்சுருங்க இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் அடுத்து நான் தான் வழக்கம் போல் நான் பச்சை கலர் கொடுத்துட்றேன் பச்சை கலர் கொடுத்துட்டு சரி பச்சை கலர் என்ன கலராக பச்சை கலர் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ வந்து டபுள் டேப் பண்ணி M1014 டைப் அடிப்பேன் M1014 டைப் படித்து ஓகே கொடுத்துருவேன் M1014 கிங்னு டைப் படித்து ஓகே கொடுத்துருவேன் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு அதை ஷேர் பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி அந்த அண்டோ பட்டனை கொடுத்து எல்லா டிலீட் பண்ண டெக்ஸ்ட்லாம் வர வச்சு திருப்பி வேறு எதாவது உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும்னா திருப்பி அந்த கலரை செலக்ட் பண்ணி வழக்கம் போல் அந்த பட்டனை கொடுத்து அதை லாக்கில் போட்டு மிச்சம் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து இதேமாதிரி தான் பண்ணுறது அப்படியே பார்த்து பண்ணுங்க இப்போ அதை லாக் போட்டேன்னா லாக் போட்ட தவிர மிச்சம் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்கேன் அந்த டிலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிலீட் கொடுத்து திருப்பி லாக் எடுத்து விட்டு பண்ணிடுங்க லாக் எடுத்து விட்டு பண்ணிடுங்க இப்போ பண்ணிட்டு அதை டபுள் டேப் கொடுத்து இப்போ சும்மா நான் ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்கு போகிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி மேட்சும் போடலாம் ரிவெஞ்ச் மேட்ச்னு போடலாம் எந்த மேட்ச் வேணால் போடுங்க உங்கள் இஷ்டம் தான் நான் எப்படி பேசிக்க சொல்லிடுறது சும்மா உதாரணத்துக்கு இப்படி தான் நீங்கள் இதை வச்சு உங்கள் ஐடியா வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்கார்ட்குள்ளே போயிடுங்க பிக்ஸ்கார்ட்குள்ளே போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டிலே க்ரோமில் ஒன்று டவுன்லோட் பண்ணுங்க பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸில் போயிட்டு க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டே க்ராப் கொடுத்துட்டு 6:9 நல்லா நினச்சிக்கோ 6:9 வச்சு டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தேன் நீங்கள் நெட் ஆன் பண்ணணும் ஏன்னா நெட் ஆன் பண்ணால் தான் ஸ்டிக்கர்ஸில் காட்டும் நெட் ஆன் ஸ்டிக்கர்ஸில் காட்ட பிறகு சர்ச் மேலே சர்ச் பண்ணுறோம் அதில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணிங்க ஃப்ரீ ஃபயர் டைப் பண்ணி எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு வரும் இதில் ஒன்றொன்று சொல்லிடுறேன் உங்களோட லோகோ போகணுன்னா ஏற்க ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களோட லோகோ உங்ககிட்ட இருக்கும் அதை வச்சு போட்டுக்கோங்க இல்லை என் லோகோலாம் வேணாம் வேறு எதனா செகண்ட் லைட் ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு பொம்மை ட்ரெஸ் மாரி வேணும்னா ஸ்டிக்கர்ஸில் போனால் எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது இப்போ உதாரணத்துக்கு நம்ம லோகோ மாரி இது ரெட் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கு சும்மா உதாரணத்துக்கு இப்போ நான் இதை கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சிடுறேன் இந்த சைடு அப்புறம் வேறு எதனா தேடி பாருங்கள் வேறு எதனா எதுனா நல்ல ஒரு ஒரு பொம்மை மாரி எதனா ஒரு கேரக்டருக்கான இது ஆடல் வேணால் இங்கே ஒன்று இருக்குது நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி இதை இந்த சைடு வச்சுருங்க இந்த சைடு வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இந்த சைஸுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக இருக்கிற மாரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த விபி உள் போயிட்டு நம்ம டைப் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்கார்டில் சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதை அதை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்டர் கொடுத்துட்டு பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 17-20 வச்சு டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துருவோம் அது அந்த வந்து பார்டர் வந்து அடி அந்த சைடில் ஸ்டோக்ஸில் வந்து பிளாக் கலரில் மாறிடும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிறவங்களோட பேரை வந்து செலக்ட் பண்ணி இப்போ ஹரிஸ்கார் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி பார்டர் கொடுத்துட்டு அந்த 17-20 நம்பருக்குள்ளே அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க பிளாக்ல தான் இருக்கிறோம் மிச்சம் எந்த கலர் வச்சாலும் கேவலமாக இருக்கும் பிளாக்ல வச்சுக்கோங்க பிளாக்ல வச்சுட்டு என்ன பண்ணிங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோக்கு கீழே வச்சுருங்க இப்போ உதாரணத்துக்கு இதுதான் நான் விபி போயிட்டு தான் அந்த ரெட் கலர் லோகோ அரிஸ்கார் தான் அந்த இது அந்த இது பிளாக் கலர் அதுமாரி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் அந்த இது அந்த டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணி அதை வந்து மேலே வச்சுங்க இப்பயுமே அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் ரிவெஞ்ச் மேட்ச் இருக்கிற மாதிரி தான் மேலே வச்சுங்க அப்போ தான் பார்க்க கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுட்டு பார்டர் கொடுத்து நான் பிளாக் கலரில் வச்சுட்டு 17 வச்சு டிக்கு கொடுத்துட்டு இப்போ மேலே வச்சிடுறேன் நான் மேலே இப்போ நான் பேசுறது ஃபுல்லாக கூட ரீவைண்ட் பண்ணி வச்சு கரெக்டாக பார்த்து நீங்கள் தம்ப்னெயில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வச்சுட்டு அதை நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா தெரியுற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்குள்ளே போயிடுங்க ஸ்டிக்கருக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த கன்னெலாம் இப்போ கேட்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் நீங்கள் நல்லா போட முடியும் அட்ராக்டிவாக தம்ப்னெயில் வைக்கிறதுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு M1887 சர்ச் பண்ணுறேன் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான M1887 அந்த ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து நான் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒன் பஞ்ச் மேன் அந்த டபுள் பேரில் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு எங்கே காலியாக இருக்கோ உங்கள் பக்கம் இப்போ நீங்கள் வந்து M1014 இல்லை MP40 நினைப்பாங்கன்னா MP40 கன்னை பக்கத்தில் வச்சுக்கோம் இப்போ நான் வந்து சும்மா உதாரணத்துக்கு டபுள் பேரில் போகிறேன் டபுள் பேர் அந்த ஏன் சைடு வச்சிட்டேன் இப்போ ஆதிஸ்கார் எல்லாருக்கும் தெரியும் M1014 அவர் கிளிப்பாருன்னு சொல்லிட்டேன் நான் MP M1014 சர்ச் பண்ணிவிட்டு அந்த M1014 எது நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி டிக்கெட் கொடுத்துக்கோங்க
செலக்ட் பண்ணிட்டு அது வந்துடும். அதை அப்படியே இந்த சைடு இப்படி வலிச்சு விட்டீங்கன்னா இந்த சைடு திரும்பிவிடும். அதை அப்படியே ஹரிஸ்கார் அவர் முன்னாடி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஹரிஸ்கார் வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்டு கூட போனால் கூட ஃப்ரெண்டு அவரும் சின்ன யூடியூப்னா கூட அவர் பேர் மேலே அவர் எந்த கன் அடிப்பாரோ அந்த கன் ஸ்டிக்கரில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வெஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட்டில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, M1007 கிங்னு சொல்லிட்டு பிக்சல் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதை வச்சுட்டு வழக்கும் போது அந்த பார்டர் கொடுத்து அந்த 17 நம்பரில் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த கலரை வந்து பார்டரில் 17 நம்பர் வச்சு டிக்கெட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் M1014 கிங் வந்துட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பார்டரில் போயிட்டு பிளாக்ல வச்சுட்டு அந்த 17-20 இருக்கும் உங்களுக்கு என்ன வேணால் வச்சுட்டு டிக்கு கொடுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சைடு வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே போறியோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வேஸ்ட்டு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது நம்ம தமிழ் பக்கா வச்சாச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைன் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி துல்லியமாக அக்யூரன்ஸியாக இருக்கும்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அவள் தான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சும்மா பேசுகிற மாதிரி இருக்கணும் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் டைப் அடிச்சு இங்கே வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு 1:1 தமிழ் தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக வியூஸ் போவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், ஒரு 10.5 நிமிஷத்துக்கிட்ட போயிருக்கும், லென்த்தாக போயிருக்கும். தயவு செஞ்சு இது இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், கெஞ்சி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 500 சப் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், 435 இருக்கும். இன்னும் 65 சப் அடிச்சிச்சுன்னா நம்ம 500 சப் அடிக்கிறோம், லைவை போடுறோம். 500 சப் அடிக்கிறோம், லைவை போடுறோம். யார் யாருக்கெலாம் லைவ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லைவ் வந்தால் தான் நாங்கள் கூட விளாட முடியும் நல்லா ஜாலியாக. லைவில் ஃபன்னு ஃபுல்லாக ஃபன்னு தாங்க, ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டிட்டுற மாதிரி, ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. ஜாலியாக ஃபன் பண்ணி டீம் கோடு ஒரு ஆள் வர மாதிரி நான் டீம் கோடு கொடுப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் என்ன ஒருத்தர் லைவ் பார்த்துட்டு டீம் கோடு போட்டு உள்ளே வரலாம். உள்ளே வந்துட்டு ஃபுல் மேப் ரேங்கில் போயிட்டு ஃபுல்லாக ஃபன்னு தாங்க, ஜாலியாக பேசிக்கின்னு 18+ தவிர மிச்சம் என்ன ஆகினா பேசிக்கின்னு ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாச்சிக்கின்னு ஜாலியாக லைவில் விளாட்லாம் ஃப்ரெண்ட். இதை தான் நான் சொல்லிடுறோம். எப்படியாவது இந்த 1 மாதத்துக்குள்ள 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது இதுதான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் வேறு யாருக்குன்னா என்னென்ன சொல்லணும், இல்லை ப்ரோ நீ ஒரிஜினலாகவே ஹரிஸ்கார் கூட 1:1 போட ப்ரோ அதான் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். அவர் காலில் கையில் ஊந்தாச்சு எப்படியாவது நான் கேட்குறேன். வேறு எதனா கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன கண்டென்ட் போகலான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடித்துக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் VP Wolf ID. டாடா, பை பை, சி யூ.